கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வரும்போது நான் அதை பார்த்து இருக்கும்போது எனக்கு அப்படியே லைட்டா கணக்கிச்சு. நான் வந்து கேப்டன் விஜயகாந்தோட படம்லாம் பார்த்து சூப்பரா இருந்துச்சு. அவங்க மக்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் காசு இல்லையாலும் காசு பேக்கெட்ல இருந்து கொடுத்துருவாங்க, எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஆனா அவங்க இப்ப இறந்துட்டாங்க, எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. அதனாலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கு கேப்டன் விஜயகாந்த் தான். அதுக்கு டிவியில அவ்வளோ பேர் வந்து அவங்க கத்திரி அதுலேருந்து அங்க கும்பிட்டுட்டு வர்றாங்க. கேப்டன் விஜயகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவங்க இப்ப நான் அவங்க மேல போயிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். விஜயகாந்த் வந்து காலேஜ் போய் சேர்ந்துட்டாங்க, அது நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. விஜயகாந்த் மாதிரி ஒன்று இந்த உலகத்தில் இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் விஜயகாந்த் படத்துலலாம் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மீட்டுக்கு என்ன சத்தனாலும் எடுத்துப்பாங்க. அதுக்கு மீட்டுக்கு என்ன பிரச்சனாலும் சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. சோறு இல்லைன்னா சோறு வாங்கி தருவாங்க, காசு தருவாங்க. குடும்பத்துக்கு பிரச்சனாலும் விஜயகாந்த் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து காசு கொடுத்துருவாங்க, என்னன்னா செஞ்சிருவாங்க. அவங்க ரொம்ப நல்லா மாறிச்சேன். அதுக்காக எல்லாருமே நியூஸ்ல கதறி கதறி இருக்காங்க, தலைவா தலைவா இங்கே என்ன விட்டுட்டு போயிட்டே தலைவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. அது எனக்கும் போகணும்னு ஆசை. ஆனால் நான் ரொம்ப சின்ன பையன்ல, அதனால கூட்டத்தில் இல்லைன்னு போகவே முடியாது. டிவி பார்த்தா அவ்வளோ கூட்டம். அதனால கேப்டன் விஜயகாந்த் சொர்க்கத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி வேண்டிக்கணும். நன்றி, வணக்கம். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்ன